பசி பொறுக்க கொஞ்சம் பலகாரங்கள். அட இது என்னடா தட்டு? என்ன தந்திரமோ என்ன மந்திரமோ தெரியலையே, நினைச்சதெல்லாம் வருது போகுது. ஆமா, இது மாயா லோகமாச்சே, இதெல்லாம் கூட இப்படியே மாயமா மறைஞ்சிடுமோ? வேதாளமே வந்துடுமா? வர்றதா இருந்தா இத்தனை நேரம் வராம இனிமே வரப்போகுது. இனிமே எங்க வரப்போகுது? என்ன வேண்டும் சொல். ஐயோ, பயமா இருக்கு, பயமா இருக்கு. அச்சமில்லை, அச்சமில்லை. சாப்பிட்டாயா? சாப்பிட்டேன். நாட்டியம் பார்த்தேன். பார்த்தேன், பார்த்தேன். அது ஏன் தப்பு இல்லை? நான் நினைச்சேன் அதெல்லாம் தானா வந்துடுது. ஆம், நினைத்ததையெல்லாம் கொடுக்கும் ஜீவ விருட்சம் இது. இந்த மொட்டை வரவு என்னை எதற்காக அழைத்தாய்?
வேலை கொடு, இல்லாவிட்டால் புழுங்கிடுவியா? இல்லை, எங்கள் மாமன்னர் உத்தரவில்லாமல் யாரையும் எந்த வேதாளமும் விழுங்காது. ஆனால் எனக்கு நீ வேலை கொடுக்காவிட்டால் உன்னை கொண்டு போய் வெளியில் இருந்து விடுவேன். ஓ அப்படியா? உங்கள் அரசனை இப்பொழுதும் நான் பார்க்க வேண்டும். அதற்கு வழி மகாராஜா வரீங்களே, வாய மூடு பதில சொல்லு. அது எப்படி? இப்படியா சொல்லணும்? ஏய், நீ ஏன் இங்க வந்தாய்? சரதா ஐயா, நானா இங்க வந்தேன்? உங்க வேளாளங்க என்ன தூக்கி அந்ததுங்க, அதுகளை கேக்குறதா? ராஜா, ராஜா நீங்க சொல்லுங்க. ஏய், ராஜா என்று சொல்லாதே, மாமன்னர் என்று அழைக்க வேண்டும். மாமனாரா? மாமனார் அல்ல, என்ன ராஜாதி ராஜ, ராஜ மார்த்தாண்ட, ராஜ கம்பீர, மாயாஜால மகேந்திரபுரி மாமன்னர். ராஜாத்தி ராஜ, ராஜ மார்த்தாண்ட, ராஜ கம்பீர, மாயாஜால மகேந்திரபுரி மாமன்னர். அடே அப்பா, ரொம்ப நீளமா இருக்கே. ஏ கழுதைகளா, இவனை ஏன் சுமந்து வந்தீர்கள்? இதை நான் பலமாக ஆட்சேபிக்கிறேன். மச்ச தேசத்து இளமந்திரி ஸ்ரீமான் தத்தாத்ரேயரை கழுதைகள் மீது சவார் செய்து வந்ததாக சொல்லி மாமன்னர் அவமானப்படுத்தியது மிகவும் கண்டிக்கத்தக்கது. ஏய் வேதாளங்களே, நீங்கள் எல்லாம் கழுதைகளா? உங்கள் மாமன்னர் சொல்லுகிறார். மகாராஜா, கழுதை நாங்கள்ல, இவரு உங்களை விழுங்குறேன்னு சொன்னாரு, அதை வேடிக்கை பார்க்கறதுக்காக தூக்கிட்டு வந்தாமுங்க. மட வேதாளங்களே, நிற்காதீர்களே முன்னே. சபாஷ். மட வேதாளங்கள், பொருத்தமான பட்டம், நிஜமான பேச்சு. பேசாதே, இப்போது உன்னை கல்லாக சபிக்க போகிறேன். முழுக்கவா? அதான் முடியாது. ஏய் என்ன முழிக்கிறீங்க? நான் பிறந்தது முதலே என் தலை கல்லா இருக்குதுன்னு எங்க வாத்தியாரே சொல்லியிருக்காரு. அதை நீங்க என்ன கல்லாக்குறது? நான் உங்களை கேட்கிறேன். போதும், நிறுத்து. உனக்கும் மூன்று கட்டளைகள் இடப்படும். ஆம், உனக்கும் மூன்று கட்டளைகள் இடப்படும். செய்ய தவறினால் செய்து விட்டால் கேட்கும் வரம் கொடுக்கப்படும், கட்டளை முடிக்கப்படும். இதோ உன் முதற் கட்டளை. முடிக்காவிட்டால் தண்டனை. தெரியுமா? தெரியாது. சதுரக்கிழஞ்சி காவல் வேதாளங்களாகிய இவைகளுக்கு இரையாவாய். ஏ வேதாளங்களே, ஜாக்கிரதையாக இவன் கூடவே இருங்கள். கட்டளையை முடிக்காவிட்டால் இவனை சாப்பிட்டு விடுங்கள். டேய் சபாடி, 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 இரச்சல்லாதம் இன்னிசை கீதம். மகாராஜா, அடியேன் ஒரு சங்கீத பைத்தியம். இவர்கள் இப்படி பாடினால் இதை கேட்டு சொக்கி கட்டளையை மறந்துவிடுவேன். கட்டளை நிறைவேற்றப்படும் காலத்திலே இவர்கள் எனக்கு இளைஞராய் இல்லாமல் என் சொற்படி நடக்கும்படியாக மகாராஜா உத்தரவிட வேண்டும். நியாயம்தான். ஆம், நியாயம்தான். நியாயமில்லாததை அடியேன் சொன்னதுமில்லை, சொல்வதுமில்லை, சொல்ல போவதுமில்லை. ஆகையினாலே இவர் சொற்படி நடக்கும்படியாக உத்தரவிட வேண்டும். ஏ வேதாளங்களே, இவர் சொற்படி கேளுங்கள். ஆம், இவர் சொற்படி கேளுங்கள். யார் சொற்படி? உங்க சொற்படி. யார் சொல்படி? உங்க சொல்படி. யார் சொல்படி? உங்க சொல்படி. யார் சொல்படி? உங்க சொல்படி. வணக்கம். யார் சொல்படி? உங்க சொல்படி. யார் சொல்படி? உங்க சொல்படி. யார் சொல்படி? உங்க சொல்படி. ஏன் ஒழிக்கிற?
சாயத்தை கொட்டு. ஹேங்கா. ரானே. போடுறேன். சீக்கிரம் போடு. ஐயோ, இவ்வளவு சோத்தி இங்கிறதா இருந்தா நமக்கும் அஞ்சாறு வருஷம் ஆகும் போல் இருக்கே. ஏதா மர மாதிரி நிற்கிறே, சாம்பார ஊத்து. சீக்கிரம் மட்ட மட்ட மட மட ஊத்து. தண்ணி ஊத்து. ஐயோ லோகமாதா, தேவி சாதம் கொஞ்சம் கூட குறைக்கலையே. தேவி ராஜராஜேஸ்வரி பராசக்தி, வேதாளங்களுக்கு இணையாக வேண்டியதுதானோ. வேதாளங்களே, இந்த சாப்பாட்டை எல்லாம் சாப்பிடுங்க. நாங்க சாப்பிடுறதா? சாயங்காலத்துக்குள்ளே நீ சாப்பிட்டாகணும், இல்லே உன்னை நாங்க சாப்பிட்டுடுவோம். மகாராஜா சொன்னதை மறந்துட்டியா? மட்ட வேதாளங்களே, மகாராஜா சொன்னதை நீங்க தான் மறந்துட்டீங்க. கடைசியா அவர் உங்களுக்கு என்ன உத்தரவிட்டார்? அட சொல்லண்ட. நீங்க சொன்னபடி நாங்க கேட்கணும். அப்ப நான் சொல்றபடி கேளுங்க. உடனே இந்த சாப்பாட்டை எல்லாம் சாப்பிட்டு கழுவி மெழுகி சுத்தப்படுத்தும். மகாராஜா சொற்படி அதிகேன் தத்தாத்திரையின் உத்தரவு. சீக்கிரம். மடபேதாளங்களே,